முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கிட்டு ஏதுமில்லை. வணக்கம் வீட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான். அதாவது இந்த கோர்ஸ் வந்து எதை பற்றிய கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்பாங்க, இப்போ டாப் லெவல் காலேஜில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தோடனே எக்ஸ்ட்ரா என்னென்ன மாதிரியான ஸ்கோப்லாம் இருக்கும், சிலபஸ் வைஸாக என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா நீங்கள் வந்து பார்த்தா ஒன்று கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து யூஜி படிச்சிருப்பீங்களா, அந்த யூஜியில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படி இல்லை ஸ்ட்ராட்டட்டிக்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்டாக இருந்துச்சு உங்களோட யூஜி கோர்ஸில் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தால் இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்தால் தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் ஒரு பேப்பராக இருந்தாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க முடியும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தால் 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு. அது மட்டும் வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸோட சிலபஸ் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்பட்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் ரிலவெண்ட்டான டாபிக் வரும், அது மட்டும் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டான டாபிக், ஹார்ட்வேர் ரிலவெண்ட்டான டாபிக், நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ரிலவெண்ட்டான டாபிக் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி, அது மட்டும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, நெட்ஒர்க்கிங் ரிலவெண்ட்டான டாபிக், அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரியான பேப்பர் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ரீசன்ட் டெக்னாலஜி ரிலேட்டான பேப்பர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான பேப்பரும் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசன்ட் டெக்னாலஜியை பற்றி ஒரு நல்ல பேசிக் நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், அதோட ஆர்கிடெக்சர் இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் அட்வான்ஸ் லெவலில் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒன்று நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இல்லை எம்எஸ்சியில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரீசன்ட் டெக்னாலஜி ரிலவெண்டில் நிறைய கோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. எம்எஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எம்எஸ்சியில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா பிக் டேட்டா ரிலவெண்ட்டாக இருக்குது, எம்எஸ்சியில் ஐஓடி ரிலவெண்ட்டாக அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு, எம்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது, இல்லை எம்எஸ்சியில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக இல்லை ஜாப் ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தா இந்த அனிமேஷன் ரிலவெண்ட்டாக, வெப் டிசைனிங் ரிலவெண்ட்டாக, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் கூட அதுக்கு தனியாக எம்எஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எம்எஸ்சி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் காமனாக வந்து கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல அட்வான்ஸ் லெவல் நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான டாபிக் நிறைய வரும் உங்களுக்கு. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் ரிலவெண்ட்டாக நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவல் டாபிக் வரும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணுறப்ப அதுக்கு வந்து டெக்னாலஜிக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பேப்பர் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தா காமனாக நிறைய டாபிக் வந்து பார்த்தா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சரி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் சரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காமனாக வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்த மாதிரியான பேப்பர்ஸ் தான் நிறைய வரும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி, லினக்ஸ் பற்றி, யூனிக்ஸ் பற்றி, வெப் டிசைனிங் பற்றி, வெப் டெக்னாலஜி பற்றி, நெட்ஒர்க்கிங் ரிலவெண்ட்டான பேப்பர் வரும். இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேயே ரியல் டைம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டெக்னாலஜி ரிலவெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி இந்த மாதிரியான பேப்பரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் இந்த பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் பேசிக் ஃபண்டமெண்டலாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்ப இந்த மாதிரியான பேப்பரை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் எம்பிஏ படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம், இதெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம், பிஎட் கூட வந்து நீங்கள் படிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எம்எஸ்சி கோர்ஸாக, அதுவும் நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதவே எம்எஸ்சியில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கவர் பண்ணுறதுனால உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ஈஸியாக வந்து இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜாப் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சொல்ல போனால் இப்போ தமிழ்நாடு பேஸில் ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்பெனியோ இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்ல காலேஜில் படித்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லேயே ஜாப் கிடைச்சாலும், நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஜாப்புக்கு போகிறப்ப உங்களுக்கு ஜாப்புக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது. அப்படியே ஜாப் கிடைச்சாலும் வந்து பார்த்தா சாலரிவைஸ் கம்மியான சேலரி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா ஒரு 7,000, 8,000, 9,000, 10,000 இந்த ரேஞ்சில் கூட வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதை விட கம்மியாக கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஜாப் தான் கிடைக்கும். சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டான ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒன்று நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை நீங்கள் படிக்கிறது இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களா அது வந்து டாப் லெவல் யூனிவர்சிட்டி இல்லை டாப் லெவல் காலேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலி பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி நீங்கள் ஒரு மிடில் லெவலில் ஒரு ஆவரேஜான காலேஜ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிலாம் வரும் உங்களுக்கு. பட் வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஆவரேஜான கம்பெனியாக தான் இருக்கும், சேலரி ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம், இல்லை பிஎட் பண்ணலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ கூட வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். பட் எல்லா டிகிரியோட பெஸ்ட் அப்படின்றத எம்எஸ்சி தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, அதிகப்படியான ஜாப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றத எம்எஸ்சி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் ஹையர் ஸ்டடீஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறேன், என்ன மாதிரியான ஜாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. இந்த நேமை பார்த்தோன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் தான் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். பட் இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தா இதுக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு உங்களுக்கு. இதுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை வந்து இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, ஸோ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர மொத்தம் இதில் 4 வேகன்சி வரும் உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியரில் ஐடி ஆஃபீஸர், அதுக்கப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க, அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. இந்த நாளில் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வேகன்சி லெவல் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஒர்க்கு வந்து பார்த்தா உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிஎஸ்சி முடித்தவொடனே நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சாலரி 36,000 மேலே இருக்கும். ஜாப் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சாலரி 42,000 மேலே இருக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கூட இருக்குது. முக்கியமாக பேங்கிங் ரிலவெண்ட்டான ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த கிளர்க்கு, பிஓ இந்த போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அந்த மாதிரியான ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஜாப்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறதுல கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேங்கிங்லேயே வந்து பார்த்தா ஐபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி தனியாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஆஃபீஸர் ஸ்கேல் 3 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க, கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க, ஸோ இவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரோல் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சரி 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போட்டுருவாங்க. பட் ஒர்க் வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் வரும், இதே மாதிரி வந்து பார்த்தா கர்நாடகா அப்படின்னா கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரி இடத்துல போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சேலரி ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சோடு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து இது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்ட்டான கிளர்க்கு, பிஓ, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட்டோ, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அது பேஸில் கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இதுவே நீங்கள் அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஐஐடி, என்ஐடி, IIIT இந்த மாதிரியான காலேஜ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜும் நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த மாதிரி டாப் லெவல் ஐஐடி என்ஐடிலாம் படிக்கணும்னா நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஐஐடியிலேருந்து கண்டக்ட் பண்ணுற ஜாம் எக்ஸாம் அப்படிம்பாங்க, அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிம்பாங்க. அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க உங்களுக்கு டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் என்ன மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஜாப் பொசிஷன் ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து உங்களோட ஸ்கில் பேஸில் தான். முக்கியமாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் டெக்னிக்கலாக வந்து உங்கள் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரீசெண்ட் டெக்னாலஜியில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ்லாம் தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 90% அப்படின்னு எடுத்தால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஜாப்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இல்லைன்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி, ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கம்பெனி, எம்என்சி கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனி கூட ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்து எப்படி ட்ரை பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஜாப்புக்குலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா சயின்ஸ் பிஜி முடித்தவங்களுக்கான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாமில் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை பெரிய பெரிய ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் வந்து பார்த்தா ஒரு டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் ரெண்டுக்குமே நீங்க எலிஜிபிள் தான். இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். நீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க டாப் லெவலில் காலேஜில் எம்இஎம் டெக் கூட வந்து நீங்க படிக்கலாம், ஐஐடி, என்ஐடி, IIIT காலேஜில். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா கேட்ல கொஞ்சம் நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாக ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சில ரிசர்ச் லெபார்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க கேட்ல நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட டைரக்டாக ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். உங்களுக்கு எந்த எக்ஸாம் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா எம்இஎம் டெக்லாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் எழுதி கூட எம்இஎம் டெக் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பிஜி டிகிரி முடிச்சிருக்கனால பேங்கிங்கில் கூட ஒரு சில பொசிஷனுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இப்போ ஐபிபிஎஸ் அப்படிம்பாங்க, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. இது கீழே வந்து பார்த்தோம்னா கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ அந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும். கிளர்க்குக்கு பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க என்ன அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரியான எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் எஸ்ஓ அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபீஸர் லெவல் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கு இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இதுவே நீங்கள் பிஜி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை எம்சிஏ இந்த மாதிரியான டிகிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா கூட வந்து நீங்கள் எலிஜிபிளாக, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் சாலே 30,000-40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரியான ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி குரூப் டூவில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில வேகன்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி குரூப் டூவோட எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா எந்த டிகிரி முடித்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து பேசிக் எலிஜிபிள். பட் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பிஜி டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு பேஸில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பிஜி டிகிரி முடிச்சிருக்கனால அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட போஸ்டிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மோடில் போடாமல் டேரெக்டாக அந்த ரெகுலர் காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஏன்னா இது கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் காலேஜ் போகிறப்ப ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நல்லா கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்சளவுக்கு ரெகுலர் மூலம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. அதுவும் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.